கர்த்தருடைய நாமம்மையமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக அப்போசகருடைய நடவடிக்கைகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்கிறது இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞான ஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு சவுல் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியாக இங்கே இருக்கிறது ஆண்டவர் அவரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் இனி நீ தாமதிக்கிறது என்ன எதற்கு தாமதம் இருக்கக்கூடாதாம் இது வசனத்தினுடைய கடைசி வரி சொல்லுகிறது உன் பாவங்கள் போக கழுவப்படு இக்காலங்களிலே நாம் தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுவாக இருக்கிறது ரேஷன் கடையிலே இலவசமான சில பொருட்கள் கிடைக்கும் என்றால் அந்த ரேஷன் போடக்கூடியவர் வருவதற்கு முன்பதாகவே போய் காத்து கொடுக்கிற காத்து கிடக்கிற மக்கள் இருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இலவச மிக்ஸி கிரைண்டர்கள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அதற்குரிய டோக்கன் கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு வதந்தி ஒரு ஊரிலேயே சொல்லப்பட்டது இரவோடு இரவாக அந்த இடத்துல போய் காத்து கடந்த மக்கள் ரொம்ப அதிகம் தாமதம் தாமதமில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டுமே நமக்கு டோக்கன் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்கிற வேதனையோடு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இங்கே வசனம் என்ன சொல்கிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம தாமதமே பண்ணக்கூடாது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தினால் நிறைய நீங்கள் அற்புதங்களை பெற்று நிறைய ஜபங்களுக்கு நீங்கள் பதிலை கொடுத்துருக்கலாம் ஆண்டர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கலாம் ஒண்ணுமில்லாத உங்களுக்கு உயர்வை கொடுத்துருக்கலாம் தொழிலை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவரால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா அது தாமதம் இல்லாமல் பெறணும் இயேசுவே ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் வருவதற்கு நீர் தான் காரணம் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்ல உன்னுடைய கிருபையினால் உன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்குள்ள வேணும் அந்த சிந்தை நமக்கு அவசியம் அவருடத்திலே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் வேறு எண்ணத்தை பெற்றுக்கொண்டும் பிரயோஜனம் இல்லை இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தவறான வருமானங்களுக்கு நம்முடைய கரங்கள் கைகள் நீளாது ஒருவேளை குறைவான வருமானம் வந்தாலும் அவைகளிலும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை தருவார் அவ்வாண்டவரே தாமதமில்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உங்கள் சிந்தையோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே எங்களோடு பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒன்று அதை பெற்றுக்கொள்ள நாங்கள் தாமதமில்லாமல் செய்வதற்கு தேவையான கிருபிகளை தாரோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே